கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர் கடன்களையும் 5 பவன் வரையிலும் அடமானம் வைத்து பெற்ற கடன்களையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டுறவு வங்கிகளில் 5 பவன் வரை அடமானம் வைத்து பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுவதால் பலராலும் கடன் தள்ளுபடி சலுகை என்ற நிலையை பெற இயலாது என்று குறிப்பிட்டு உள்ளார். திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்துள்ள நிலையில் அவற்றில் 1-2 நிறைவேற்றுவதாக கூறி அதிலும் புதிய நிபந்தனைகளை விதித்து பயனாளிகளின் எண்ணிக்கையை பெருமளவு குறைக்க திட்டமிட்டு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகளுமே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி என்று கூறிய நிலையில், 2 கட்சிகளும் கல்வி கடன் பற்றி கூறாமல் இருப்பது பெற்றோர்கள் மத்தியிலும் கல்வி கடன் பெற்ற நபர்களின் மனதிலும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.